தமிழ்நாட்டில் அடியாட்கள் நில அபகரிப்பு குண்டர்களின் அராஜகம் எவ்வளவு தூரம் போய்க் கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த காணொளி ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில் இங்கு யாரும் ஒரு கட்சி கூட்டத்திற்கோ மாநாட்டிற்கோ வரவில்லை. இவர்கள் அனைவரும் நில அபகரிப்பு அடியாட்களினுடைய குண்டர்கள். இரண்டு தரப்பிற்குள்ளிய பிரச்சனைகளை பணம் தரக்கூடிய ஒரு தரப்பிற்கு ஆதரவாக காவல்துறையை வருவாய்த்துறையை வைத்து கொண்டு பெரும் குண்டர்களோடு விவசாயிகளினுடைய நிலத்திற்குள்ளே நுழைந்து வேலி போடுவது, நிலத்தை அபகரிப்பது, மிரட்டுவது, அச்சுறுத்துவது என்பதுதான் இவர்களுடைய தொழில். இந்த தொழில் கடந்த திமுக ஆட்சியின் போது மிகப்பெரிய அளவிலே பறந்து விரிந்து தமிழகமெங்கும் நிலம் வைத்திருக்கக்கூடியவர்களெல்லாம் பயமுறுத்தியது. அதிமுக ஆட்சிக்கு வந்த பின்பு இதுபோன்ற நிகழ்வுகள் சற்று அடங்கியிருந்தன. தற்போது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் இது தலைதூக்கி இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடம் எங்கும் குக்கிராமத்தில் இல்லை, கோவை சேலம் நெடுஞ்சாலைக்கு ஒட்டியே இருக்கக்கூடிய இந்த நிலம். இந்த நிலத்திலிருந்து 200 மீட்டர் தூரத்தில் கருமுத்தம்பட்டி காவல் நிலையம் உள்ளது. கோவை மாவட்டத்திற்குட்பட்ட இந்த இடத்தில் 150க்கும் மேற்பட்ட அடியாட்கள் குண்டர்கள் வேன்களிலே வந்து விவசாயிகளை, நில உரிமையாளரை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள், அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் இங்கே இருக்கிறார்கள், உளவுத்துறை இங்கே இருக்கிறது, ஆனால் உள்ளூர் காவல் ஆய்வாளர் மட்டும் இறுதி வரை வரவே இல்லை. அலைபேசியை அழைத்தும் எடுக்கவில்லை, 100க்கு கூப்பிட்டு சொன்ன பின்பும் வரவில்லை. இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இரண்டு தரப்பினருக்கிடையே இந்த பிரச்சனையில் நீதிமன்றத்திலே வழக்கு தீர்ப்பாக இருக்கிறது. அவரவர் பத்திரங்களின்படி அளந்து சொத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. வட்டாட்சியர் அந்த வேலையை செய்வதற்குள் ஒரு தரப்பினர் நேராக அடியாட்களோடு குண்டர்களோடு வந்து நிலத்திற்குள்ளே நுழைந்து எதிர்தரப்பை மிரட்டவும் தாக்கும் காட்சியைத்தான் நீங்கள் இங்கே கண்டுகொண்டிருக்கிறீர்கள். வலிமையற்றவர்கள் வலிமையுள்ளவர்களை சந்திக்கும் போது பதறும் காட்சி தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய நில உரிமையை காப்பதற்காக நடக்கக்கூடிய போராட்டத்தை இங்கே பாருங்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை நடந்து இரண்டு தரப்பினருக்கிடையே கைகலப்பு நடந்த பின்பு ஒரு தரப்பு தாக்கி, குண்டர்களோடு வந்தவர்கள் தாக்கி இங்கே அடிபட்டவர் அடிபட்ட பின்பும் காவல்துறை வரவே இல்லை. எல்லாம் நடந்து முடிந்ததற்கு பின்பும் இங்கு எதுவுமே நடக்காதது போன்று காவல்துறை ஆய்வாளர் வந்து வாங்க ஸ்டேஷனில் பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். இதுதான் இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய செயல். இந்த சம்பவத்திலே பாதிக்கப்பட்ட அங்கவேலு என்கிற விவசாயி குண்டர்களால் தாக்கப்பட்டிருக்கிறார். இந்த குண்டர்கள் வந்த வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கிறது, இவற்றையும் காவல்துறை கைப்பற்றவில்லை. அவர்கள் காவல்துறை வந்த பின்பு சாவகாசமாக மைதானத்தை வலம் வந்து கிளம்புகிறார்கள். புக்லைனோடு வந்த குண்டர்கள் புக்லைன் வாகனத்திலேயே காவல்துறை முன்பே அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை எந்த வாகனத்தையும் சிறைபிடிக்கவில்லை, அங்கு வந்த குண்டர்களுடைய விவரத்தையும் வாங்கவில்லை. தமிழ்நாடு அரசிற்கு இதன் மூலம் நாங்கள் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், இதுபோன்ற குண்டர்களை கடும் கரம் கொண்டு அடக்க வேண்டும். இதுபோன்ற குண்டர்களை, நில உரிமை பிரச்சனையில் ஈடுபடக்கூடியவர்களை, அவர்களுக்கு உதவி செய்யும் கருமுத்தம்பட்டி காவல் ஆய்வாளர் போன்றவர்களை உடனடியாக பணியிட நீக்கம் செய்ய வேண்டும். பட்ட பகலிலே இவ்வளவு ஒரு கூட்டம் இங்கே கூடியிருக்கிறது, அதுவும் காவல் நிலையத்திலிருந்து வெறும் 200 மீட்டர் தொலைவிலே கூடியிருக்கிறது. இதற்கு எதிர்ப்புறம் கருமத்தம்பட்டி துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி அலுவலகம் இருக்கிறது. எனவே இத்தனை பேர் இருந்தும் இவர்கள் அனைவருக்கும் தெரிந்தும் இவர்களுடைய ஆதரவோடு இந்த நில அபகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டு தரப்பினருடைய பிரச்சனைகள் என்றால் தீர்ப்பு இருக்கிறது, தீர்ப்பின்படி நடந்து கொள்ள வேண்டும். தீர்ப்பை செயல்படுத்தாவிட்டால் நீதிமன்றத்தை அணுக வேண்டும். ஆனால் இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். நம்மளுடைய
சொத்துக்களை பாதுகாப்பதற்காக இந்த வருவாய்த்துறையும் காவல்துறையும் இருக்கிறது என நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் இவர்கள் இப்படித்தான் செயல்படுவார்கள் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களே, தமிழ்நாடு அரசே கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் இந்த விவசாயி தங்கவேலுக்கு நடந்த அநீதிக்கு இன்று நடந்த சட்ட மீறலுக்காக நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரும்பு கரம் கொண்டு இந்த குண்டர்களை நீங்கள் அடக்க வேண்டும். இவர்களுக்கு உதவியாக இருந்த கருமத்தம்பட்டி காவல் ஆய்வாளர் அவர்களை உடனடியாக நீங்கள் பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என நாங்கள் இந்த நேரத்திலே இந்த காணொளி வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். பேர் வந்துங்க எம் ஆர் தங்கவேலுங்க, கருமத்தம்பட்டிங்க. நான் என்டிஎஸ் சைசிங் மில் வச்சுட்டு அதுபோக தோட்டம் எனக்கு 4.82 இருக்குதுங்க. 801/2 காலையில் சூலூர் வட்டம் இது. இதில் வந்து சண்முகம் என்பவருக்கு 3.87, எனக்கு வந்து 3.45, இன்னொருத்தருக்கு இதில் இருக்குதுங்க. சண்முகத்துக்கும் எனக்கும் முதலே 10-12 வருஷமாக சிவில் பிரச்சனை ஆகி இடம் மாறி வருதுன்ட்டு இந்தல்ல அந்தல்ல 1.5 அடி வருதுன்னு அவர் சொல்ல, நான் இந்தளவு வருதுங்க. அவரே இப்போ வழக்கு போட்டார். போட்டு 10-12 வருஷமாக நடந்து வழக்கு தீர்ப்பு வந்துடுச்சு. தீர்ப்பில் வந்து பட்டாவில் வந்து அவருக்கு அதிகமாக இருக்குது, பத்திரத்தில் கம்மியாக இருக்குது. அதனால் நீங்கள் பத்திரப்படி எல்லோரும் சமாதானமாக அளந்து எடுத்துக்கிங்கன்னு தான் தீர்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ மறுபடியும் யாரும் அவர்கிட்ட போய் 7 பேரை வாங்கிட்டு சுப்பிரமணியம், கோவிந்தசாமி, ஆனந்தகுமார், இந்த கோவிந்தசாமிங்கிற ஒரு ரெண்டுங்கிறாருன்னா முன்னாள் அமைச்சர் தங்கமணியோட சொந்தங்களாம தான், சின்ன மாமனார், சின்ன சம்பந்திங்கிறாருங்க. அவர் நான் உன்னை பொண்ணே ஓடுண்டா, நான் அது உன்ற வீட்டையே இடி பண்ணான்ட்டு வந்து பூரா 3 CCP மூணு நாலு இந்த வண்டி இங்கே 20 பேர் வர வேணுகில்ல, ஆளுகளை பூரா ஒரு 100-150 பேர் கூட்டியாந்துட்டு என்னை பூரா அடிச்சுங்க, காயம் பூரா கீழே தள்ளிங்க, கட்டை அடிச்சுட்டெல்லாம் அடிக்கிறக்கு வரும், காலெல்லாம் காயம்ங்க, பூரா காயம் பண்ணிட்டுங்க. அப்புறம் போலீஸ்காரரை கூப்பிட்டு இவங்க வரலீங்க, நான் 100 கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், இவர் இன்ஸ்பெக்டர் 1 மணி நேரம் கழித்து வந்துட்டு என்னை எதுவுமே கேட்கல, அவர் வாட்டு ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போயிட்டாருங்க. அவர் ஒரு 150 பேர் வந்துட்டு அதாவடியாக நம்மளை காலி பண்ணோன்னு அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாங்க. கோர்ட்டு தீர்ப்பு இருக்குது, தீர்ப்பு படி அழக சொல்லித்த தீர்ப்பு போட்டுருக்குது. கோர்ட்லேயே இவங்க சொன்னாங்க, விறகு போட்டுக்கிறாரு, கழிவு நீர் விடுறாரு, பாத்ரூம் கட்டிக்கிறேன், அதெல்லாம் அவர் இடத்துல இருக்குது, நீ அதையெல்லாம் எடுக்க முடியாது, எடுக்குன்னு சொல்லி இவங்க கேட்டாங்க. நீதிபதி என்னிட்டார், அதெல்லாம் எடுக்க முடியாது, கோர்ட் நீ முதல்ல அளந்து பார்த்து அப்புறம் கல்லும் இல்லை பொலியும் இல்லை அளந்து பத்திரப்படி அவி பத்திரப்படி அப்படின்ற தீர்ப்பு, அது அவங்க போட்டது, நான் போடல பேச வழக்க போட்டு எல்லாம் மட்டும் இப்போ தீர்ப்படி நடக்க மாட்டேங்கிறாங்க. ஆள் வச்சுட்டு அடியாள் வச்சுட்டு மிரட்டுறாங்க. எனக்கு அவங்க வந்துங்க எல்லாம் கருமத்துப்பட்டிங்க, செங்கத்துறை, சுப்பிரமணியம், கோவிந்தசாமி, மணிங்கிறவருங்க, தொட்டிவாளை மணின்னு இவங்க தான் கூட்டிட்டு வந்துக்கிறாங்க ஆளுகளை. அவர் அதாவது தங்கமணின்ட்டுங்க மின்துறை அமைச்சராக இருந்தாருங்களா, அவர் வந்து செங்கத்துறைக்காரங்க, இப்போ வந்து இங்கே இருப்பாராட்டாக்குதுங்க, தீரன் சின்னமலையில இருப்பாராட்டாக்குது. இதுக்கு முன்னே ஒரு 15 நாளைக்கு முன்னே வந்து அப்புறம் ஸ்டேஷனுக்கு அவையிலே போய் எங்கள் மேலே கேஸ் கொடுத்தாங்க. நான் போய் தீர்ப்பெல்லாம் காமிச்சிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட்டு வந்தனுங்க. கோர்ட் தீர்ப்படி அழைச்சு சொல்லிக்குதுங்க, நான் பணமெல்லாம் கட்டிக்கிறேன். ஆர்டிஓ இது மாதிரி அளந்து கொடுன்னு, நான் தீர்ப்படி அளந்து கொடுன்னு நோட்டீஸ் போட்டு ஆர்டிஓ எனக்கு நோட்டீஸ் போட்டுக்கிறாரு, தாசில்தார் அளந்து கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டுக்கிறாரு, அளக்கறக்குள்ள வந்து பிரச்சனை பண்றாங்க. நான் ஒன்னும் கொடுக்கலீங்க, இனிமேல் தான் கொடுக்கணுங்க. போட்டு கீழே தள்ளி எல்லாம் 100-150 பேருங்க எல்லாம் அடியாளுகளை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவையெல்லாம்